வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு இந்த தேங்கி இருக்கின்ற தண்ணீரின் அளவு சற்று குறைந்து வருகின்றது. இப்போது நம் வீட்டிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் நேற்றை விட இன்றைக்கு ஒரு 2-3 அங்குலம் தண்ணீர் அளவு குறைந்திருக்கின்றது. நேற்று இரவு முழுவதும் இங்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து கொண்டே இருந்தது. ஆனால் நள்ளிரவுக்கு பிறகு அது இந்த பக்கம் உள்பக்கம் வராமல் நேரடியாக கால்வாயை நோக்கி அது போகத் தொடங்கியது. அங்கிருந்து நேராக அந்த நீர் ஓட்டம் இப்படியாக நேராக இங்கு சென்றது, உள்பக்கம் வராமல். பிறகு இன்று காலையிலிருந்து கொஞ்சம் விட்டு விட்டு மழையும் மேகமூட்டமாகவும் இருக்கின்றது. அதனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணீரின் அளவு குறைந்து வருகின்றது. ஆயினும் இந்த பாசியும் ஊரில் இருக்கின்ற இந்த பல வகையான குப்பைகளும் அங்கங்கே தேங்கி இருக்கின்றன. நகராட்சி அலுவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், இன்னும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற நண்பர்கள் இதனை கவனத்தில் கொண்டு இவற்றை தூய்மைப்படுத்தலாம். அங்கே சில உயிரினங்கள் கூட இறந்து கிடப்பது போல் தெரிகின்றது. அதனால் இவற்றையெல்லாம் இப்போது சுத்தம் செய்ய வேண்டிய பெரிய ஒரு பணி நகராட்சி நிர்வாகத்திடமும் மாநகராட்சி நிர்வாகத்திடமும் அந்தந்த ஊராட்சி பேரூராட்சி அலுவலர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் இதில் கொஞ்சம் முனைப்பு காட்ட வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் பிரதான சாலைகளில் சில பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்பகுதிகளில் இன்னும் மிகப்பெரிய அளவில் இதனுடைய தாக்கம் இருக்கின்றது. அதனால் இவற்றை கொஞ்சம் துரிதகதியில் செயல்படுத்தினால் மக்கள் இதிலிருந்து மீண்டெழுவார்கள். அந்த வகையில் இதனை உடனடியாக அவர்கள் செயல்படுத்துவது நல்லது. இந்த வீட்டின் உட்புற தோட்டப்பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியிருக்கின்றது. அந்த பின்வாசலிலிருந்து வந்திருக்கக்கூடிய பின்வெளியில் வந்திருக்கக்கூடிய தண்ணீர் இங்கே ஊறி இருக்க வேண்டும். ஆனாலும் இது நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் நீர்மட்டம் இதில் குறைவாக இருக்கின்றது. அதனால் விரைவில் இது வடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கின்றோம். இன்னும் வீட்டு மனைகளில் தேங்கி நிற்கின்ற தண்ணீர் இன்னும் அப்படியே தான் இருக்குது. மாதிரி சாலைகளில் இல்லையே தவிர சாலை ஓரங்களிலெல்லாம் இந்த கால்வாய் வசதி சரியில்லாததுனால எல்லா தண்ணீரும் அப்படியே தான் இருக்குது. நேற்று பார்த்தபோது இதுவரைக்கும் தண்ணீர் இருந்தது. ஆனால் இப்போது இது கொஞ்சம் குறைந்திருக்கின்றது. இப்போதிலிருந்து இதுவரைக்கும் குறைந்திருக்கின்றது. இந்த இடத்துல நேற்று நீர் ஓட்டம் இருந்தது, இப்போது நீர் ஓட்டம் இல்லை, அப்படியே தேங்கி இருக்கின்றது. இன்னும் அங்கங்கே குப்பைகள் எல்லாம் ஒரு பக்கம் அங்கங்கே தேங்கி இருக்கு. இது படிப்படியாக குறைய வேண்டும். நேற்று மாலையில் இந்த பகுதியிலெல்லாம் தண்ணீர் தேங்கி இருந்தது. இப்போது இங்கெல்லாம் தண்ணீர் உள்வாங்கி இருக்கின்றது. இன்னும் மனைப்பகுதிகளில் மட்டும் தண்ணீர் இருக்கின்றது. ஆனால் சாலைகளில் தண்ணீர் குறைந்திருக்கின்றது, அந்த மட்டத்தில் இருக்கின்றது. இங்கெல்லாம் தண்ணீர் குறைந்திருக்கின்றது. இந்த முச்சந்தியினுடைய முனையில் கொஞ்சம் தண்ணீர் தேங்கியிருக்கின்றது. நேற்று இங்கெல்லாம் நிறைய தண்ணீர் தேங்கியிருந்தது. இந்த பகுதியை முழுக்கவே தண்ணீர் நிறைய தேங்குது. இப்போது இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே சிறு சிறு முனைகளில் மட்டும்தான் தண்ணீர் இருக்கின்றது. தண்ணீர் பெருமளவு வடிந்திருக்கின்றது. இன்னும் மனைகளில் மட்டும் இன்னும் பெருமளவு தண்ணீர் இருக்கின்றது. இப்போ நம்ம இந்த பாலாஜி நகர் நேற்று இந்த தெருவை பார்த்தோம். இப்போது இதில் கொஞ்சம் தண்ணீர் வடிந்திருக்கின்றது. நடுவில் மட்டும் கொஞ்சம் தண்ணீர் இருக்கின்றது. மற்றபடி உள்ளேயும் கொஞ்சம் தண்ணீர் வடிந்திருக்கின்றது. மெல்ல மெல்ல இன்னும் கொஞ்சம் வடியும் என்று எதிர்பார்க்கிறோம். பூர்குமரன் தெருவில் இருக்கோம், ராதா நகர், மேற்கு தாம்பரம். இங்கே நேற்று இந்த பகுதியிலெல்லாம் கொஞ்சம் இது வரைக்குமே தண்ணீர் இருந்தது. இப்போது இது படிப்படியாக கொஞ்சம் குறைந்திருக்கின்றது. நாம் இது வரைக்கும் நடந்தே செல்ல முடியும். ஆனால் இதன் பிறகு இன்னும் தண்ணீர் தேங்கி தான் இருக்கின்றது. மக்கள் கொஞ்சம் வீடுகளுக்கு திரும்பி வருகின்றார்கள். நம்ம பார்த்தால் இங்கே தெரியும். கொஞ்சம் நேற்றுங்களாம் வாகனமே போக முடியாத அளவுக்கு இருந்தது. இப்போது வாகனத்தை செல்கின்றார்கள். நடந்தே அவரவர்கள் வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த மனைப்பகுதிகள், சாலைகள், எல்லா இடங்களிலும் இன்னும் தண்ணீர் தேங்கியே இருக்கின்றது. இங்கே ஒரு இடத்துல ஒரு மரக்கிளை விழுந்து வீட்டு கதவை திறக்க முடியாதபடிக்கு இருக்கின்றது. அதனால் இங்கே அவர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றார்கள். நம் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மனை, எல்லாம் காலி மனையாக இருக்கின்ற இடம் முழுக்கவே தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. இது ஒரு சிமெண்ட் சாலையாக இருந்தப்போதும் கூட அங்கங்கே கொஞ்சம் இன்னும் தண்ணீர் தேங்கி கொண்டு தான் இருக்கின்றது. இங்கே எப்போது வடியும் என்று தெரியவில்லை. குப்பைகள் ஒரு புறம், இந்த இடத்துல ஒரு கிளை விழுந்து கிடக்கின்றது. சில இடங்களில் நான் பார்த்தேன், இந்த மாதிரி பாம்புகள்லாம் இதில் ஊர்ந்து செய்வதை நான் பார்த்தேன். இங்கே பார்த்தீர்கள் என்றால் தண்ணீர் ஏதோ ஊறுகின்றது. இது என்னென்னு தெரியல, எதனால் இப்படி ஊறுதுன்னு தெரியல. உள்ளிருந்து ஏதோ மூச்சு விடுகின்றார்களா என்னன்னு தெரியல. அங்கங்கே இது மாதிரி சில இருக்குது. இது மக்கள் இது மாதிரி உள்ளே வெளியே வர முடியாத மக்களுக்கெல்லாம் அங்காங்கே இருப்பவர்கள் உணவுப் பொட்டலங்களை வாங்கி தங்க செலவில் மற்றவர்களின் உதவியுடன் எல்லாம் செயல்படுத்தி வருகின்றார்கள். இதெல்லாம் விரைவில் வடிய வேண்டும். மேற்கு தாம்பரம் நம் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய இந்த பாப்பான் கால்வாய் நேற்று இது முழு கொள்ளளவில் ஓடிக்கொண்டிருந்தது. இன்றும் இதில் தண்ணீர் நிறைவாக ஓடுகின்றது. ஆனாலும் கூட இதனுடைய நீரின் அளவு கொஞ்சம் குறைந்திருக்கின்றது. நாம் அதை இங்கே பார்த்தால் தெரியும். நீருடைய வேகமும் கூட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது. நேற்று மிகுந்த வேகத்துடன் ஓடிக்கொண்டிருந்தது. இன்று கொஞ்சம் குறைவான வேகத்துடன் ஓடுகின்றது. எனவே இந்த கால்வாயின் வழியாக மற்ற இடங்களிலிருந்து தண்ணீர் விரைவில் வடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த நம் வீட்டின் பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து இப்போது பார்க்கின்றதில்லை. இந்த இடத்து இந்த மாதிரியான உள் வழிகள் வழியாகத்தான் தண்ணீர் இதற்குள் இறங்குகின்றது. அது கொஞ்சம் மெதுவாக இறங்குகின்றதை நாம் இங்கே பார்க்கின்றோம். எனவே இது வழியில் இது சில தடைகள் இருக்கலாம். அவற்றையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிவிட்டால் இன்னும் கொஞ்சம் வேகமாக தண்ணீர் வடிவதற்கு வாய்ப்பு உண்டாகும். மேல்மட்டத்தின் உயரம் நேற்று எப்படி இருந்தது, இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது கூட நம்ம இதிலிருந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போது நல்ல வெயில், இப்போது மதியம் 2:30 மணி வாக்கில் நல்லக்கு ஒரு சூடான வெயில் இருக்கின்றது. இதே போன்று வெயில் கொஞ்சம் தொடர்ந்து அடித்தால் இதெல்லாம் இன்னும் வேகமாக காயும், மண்ணும் கொஞ்சம் உலருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மழை குறைந்து வெயிலும் தொடர்ந்து அடித்தால் நமக்கான சிக்கல்கள் விரைவில் தீரும், அனைத்தும் தேங்கியிருக்கின்ற தண்ணீர் விரைவில் வடியும், மண் காயும். அந்த வகையில் இயற்கை அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.